வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரே குடும்பத்தில் சேர்ந்த தந்தை மகன் மரணம், அதாவது ஊரடங்குக்கு விதிமுறைகளை மீறியதுனால ரெண்டு பேரும் சிறைச்சாலையில் இறந்துடுறாங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஃபாதர்ஸ் டே கொண்டாடினோம். அதாவது இந்த கொடுமை எப்படி நடந்திருக்குன்னா, மகனை தந்தை கண் முன்னால் வெறித்தனமாக அடிப்பது, அதை தந்தையை மகன் கண் முன்னால் வெறித்தனமாக அடிப்பதுன்னு ஒரு ஜெயிலுக்குள்ளே மிகப்பெரிய அடிதடிகளே நடந்திருக்கு, வெறும் ஊரடங்கு விதிமுறைகளை மீறியதற்காக. அது மட்டும் அல்லாமல் ஒரே குடும்பத்தில் சேர்ந்த தன்னுடைய கணவனையும் சரி தன்னுடைய பிள்ளையும் இழந்த ஒரு தாயின் குரல், அதே மாதிரி தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய தந்தையும் இழந்த ஒரு சகோதரின் குரல். முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் யார் காரணம், இது எதற்காக நடந்தது, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு, இந்த தப்பு, அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி தவறுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைக்கில் போயிட்டு இருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு காவல்துறையினர் மிதித்து, அதாவது வண்டியிலேருந்து விழுந்து இறந்த சம்பவம் நடந்தது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக 70 வயது முதியவரை போலீஸ் அடித்த சம்பவம் ஒன்று நடந்தது. இப்போ இரட்டை கொலை நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார், இது யாரோட அலட்சியத்தால் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களோட சகோதரி அவர்கள் அவங்க கொலையில் என்னென்ன நடந்திருக்குங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு ஜீவனெல்லாம் வாங்கி போட்டாங்கப்பா. என் தம்பி வெள்ளிக்கிழமை 7:50 எனக்கு ஃபோன் அடித்தான். ஐயோ அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னான், சொல்லி வச்சான். திருப்பி நான் கூப்பிடறதுக்கு முன்னே அவனையும் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டானுங்களே. இங்கேருந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் ஸ்டேஷனுக்குள்ளே தள்ளி அடித்து, ஒரு மகன் முன்னாடி தகப்பன் அடித்தா மகனால் தாங்க முடியுமா? ஏயா விசாரணைன்னு தானே ஏன் கூட்டு போனீங்க, ஏயா அடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு அவனையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு ஆண்டவரே, அவனை ஆண்டவரே, ஐயோ அவனா ரத்த காயங்கள், உடம்பு முழுசும் ரத்தம். விடிய 1:30 மணி வரை அடிச்சிருக்காங்க. எங்க மாமா கெஞ்சினாங்க, அடிச்சிட்டீங்களா விட்டுருங்க, நாங்க மெடிக்கல் வச்சு நாங்க பாத்துக்கிறோம். ஆனா விட மாட்டேன், இறக்கமே செய்யல. அந்நேரம் ஸ்டேஷன்ல அத்தனை போலீஸும் போட்டு அடிச்சிருக்காங்க. என் தம்பி இறந்த போட்டோ நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, அந்த போட்டோல அவனுக்கு நெஞ்சு முடி அவ்வளோ இருக்கும், நெஞ்சு முடியெல்லாம் பிடிங்கிருக்காங்க. ஐயோ நெஞ்சு முடியெல்லாம் பிடிங்கிருக்காங்க. எங்க அத்தை அடுத்த நாள் ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்டால் நம்மள பல பேர் என்ன சொல்லுவோம், அரசியல்வாதிகள் சரியில்லைன்னு சொல்லுவோம், சில பேர் காவல்துறையினர் சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கெல்லாம் முழு காரணம் யார் தெரியுமா? மக்களாகிய நாம் தான். நம்மளோட அலட்சியத்தால் தான் இந்த மாதிரி தப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இங்கே நடந்துட்டு இருக்கிறது மன்னர்கள் ஆட்சி கிடையாது, மக்களாகிய நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான். வெறும் 500க்கும் 1000க்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற நாம செய்கிற தப்பால் தான் இந்த மாதிரி கொடுமைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நடிகர் இறந்து போயிடுறாரு, தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அவரோட விஷயத்த நம்ம ஒருத்தர் விடாமல் எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு கொலை, மக்களின் ஆட்சியில் இப்படி ஒரு கொலை நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயம் நம்மள எத்தனை பேர்த்துக்கு முழுசாக தெரியும் என்ன நடந்ததுன்னு? நல்லா சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருப்போம், எத்தனை பேர் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்போம்? யாருமே கிடையாது. வேணால் 100ல் ஒரு 20% 30%க்கு என்ன நடந்திருக்குன்னு ஒரு இருக்க 90% தெரியும். ஆனால் உண்மை நல்லவரானு ஒரு 20 பேர்த்துக்கோ 300 பேர்த்துக்கோ தான் இந்த விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு காது கொடுத்து முதல்ல கேட்கவே செய்வோம். அப்படிப்பட்டது அந்த மாதிரி அலட்சியத்தால் தான் இந்த மாதிரி தொடர் கொலைகளும் இந்த மாதிரி விஷயங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே தூத்துக்குடியில் தான் 13 பேர் என்கவுண்டர் பண்ணி இறந்து போயிடுறாங்க, ஸ்டெர்லைட் அடைய மூட சொல்லி. அவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு மக்களாகிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். மீடியாக்கள் 2 நாள் தன்னோட ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி 2 நாள் 3 நாள் தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணாங்க, அந்த விஷயத்தெல்லாம் பேசுனாங்க. ஆனால் அதுக்கு தண்டனை கிடச்சிருச்சின்னு நம்மளை எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? தண்டனை கிடச்சிச்சா அதில் என்ன நடந்துகிட்ருக்குங்கிறது நம்மளை எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி தான் பொள்ளாச்சியில் கிட்டத்தட்ட 100 பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. பல பேர் அப்போது பல நடிகர்களாக இருக்கட்டும் பல பேர் குரல் கொடுத்தாங்க. ஆனால் இப்போலாம் அவங்க குரல்கள் எங்கே போயிடுச்சு? நம்ம மக்களாகிய எத்தனை பேர் நம்ம கேள்வி கேட்டிருப்போம்? கிடையாது. நம்மளோட அலட்சியம் தான் இவங்களை மறுபடியும் மறுபடியும் தப்பு செய்ய வைக்குது. இப்போ என்னதான் பார்த்தனா ஒரு நாள் பேசுவாங்க, மூணு நாள் பேசுவாங்க, நாலாவது நாள் இதை பற்றி அவங்க மறந்துடுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மக்களாகிய நாம் இதுக்கு ஒரு முடிவு, அதாவது இதற்கு நாம் ஒரு விடை தெரிகிற வரைக்கும் நாம் இதை அலட்சியமாக விட்டால் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் நடக்கும். இந்த கொலைக்கு பொறுப்பெடுக்கக்கூடிய யார் பொறுப்பெடுத்துக்கணும்னு பார்த்தா மக்களாகிய நாம் தான். ஏன்னா இங்கே நடந்துட்டு இருக்குது ஒரு மக்களாட்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் அதாவது இந்த ஒரு கொலைக்காவது நம்மளால் ஒரு நியாயம் வாங்கி கொடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நியாயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம நாட்டில் என்னன்னு தெரில, ஏதாவது ஒரு கொலை நடந்தால் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுக்குறாங்க, ஒரு அரசு வேலையை கொடுத்துட்றாங்க. ஆனால் இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இதே ஒரு இந்த நாட்டின் ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதியின் மகளோ இல்லைனா ஒரு முக்கியமான பிரபலங்களின் பணக்காரனின் மகளோ இறந்தால் இதே போலீஸ் கையால் இறந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதே தான் பண்ணிக்கலாம். ஒரு 10 லட்ச ரூபாவும் அரசு வேலையும் கொடுத்தா அதோட உங்கள் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இதே தான் பண்ணிக்கலாம். அவங்க அதை ஒத்துப்பாங்களா? ஒரு பணக்காரன் வீட்டில் அது இறந்தாங்கன்னா நீங்கள் கொடுக்குற 10 லட்சமும் அரசு வேலையத்தையும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்களா? இதெல்லாம் அரசாங்கமும் மக்களாகிய நாம் தான் இதுக்கு ஒரு முடிவை சொல்லணும். இந்த வீடியோ அதாவது இந்த விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். என்ன நடக்குது அப்படிங்கிறதாவது நம்மள பல பேத்துக்கு தெரியட்டும். ஒரு நடிகரின் பிறந்த நாள் ட்ரெண்ட் செய்வதாக இருக்கட்டும் சரி, இல்லைனா அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க பெரிய நடிகரின் விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணுறதும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி கொடூரங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில் பார்த்தீங்கன்னா பல பேர் போராடிட்டு இருந்தாங்க, விவசாயிகள் பல பேர். ஆனால் நாம் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஓவியா ஆர்மியை உருவாக்கி அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு தப்பை ஃபுல்லாக நாம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தப்பை மற்றவங்க மேலே சொல்லிவிட்டு ஈஸியாக தப்பிச்சுக்கிறோம். உலகத்தில் மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், தவறை ஃபுல்லாக நம்ம பக்கம் வச்சுட்டு மற்றவங்களை குறை சொல்கிறது. இனிமையாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காவது ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் சேர்ந்து போராடி இந்த கொலைக்காது இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காத அளவுக்கு இதுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு தண்டனை கிடைக்க வரையும் இந்த விஷயத்தை நம்ம மறக்காமல் நம்மள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்டையும் சரி, நமக்கு முக்கியமானவங்கள்ட்டையும் சரி, இந்த விஷயத்தை தொடர்ந்து பரப்புறது மூலமாகவும் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது மூலமாகவும் தொடர்ந்து நம்மளால் முடிஞ்சது, அதாவது இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் நாட்டின் முதலமைச்சர்கள் தான், இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தில் பங்கு இருக்குது. இங்கே இதை தட்டி கேட்கக்கூடிய விஷயங்களில் மக்களாகிய நமக்கு முக்கிய பங்கு இருக்குன்னே தெரிஞ்சுக்கலாம். இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுலாம் கிடையாது. நம்ம அத்தனை பேர் சேர்ந்து கேள்வி கேட்டால் இதுக்கு பதிலை கண்டிப்பாக அவங்க சொல்லி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேள்வி கேட்போம். நன்றி, வணக்கம்.